வெல்கம் டு யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து லெமன் ரைஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். காலையிலே ஸ்கூலுக்கு போகும்போது குழம்புலாம் வைக்க டைம் இல்லை, அப்போ என்ன பண்ணலான்னு யோசித்திருக்கச்சில் ஒரு லெமன் மட்டும் இருந்தால் போதும், சட்டுன்னு ஒரு லெமன் ரைஸ் நம்ம இன்னைக்கு பண்ணிக்கிடலாம். இதுக்கு ஒரு பெரிய லெமன் எடுத்து ரெண்டாக வெட்டிக்கிடுங்க. வெட்டி அதில் உள்ள சாறை ஒரு பாத்திரத்தில் நல்லா பிணைஞ்சி ஊற்றிக்கிடுங்க. அதில் உள்ள விதையெல்லாம் அப்புறப்படுத்திக்கிடுங்க. சாறு நல்லா புளிஞ்சு ஊற்றிக்கிடுங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு சீனா சட்டியை எடுத்து அடுப்பில் வச்சுக்கிடுங்க. அதில் வந்து ரெண்டு ஸ்பூன் ஆயிலை ஊற்றிடுங்க. கால் டீஸ்பூனு கடுகு ஆட் பண்ணிவிடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த உடனே கறிவேப்பிலையும் வெட்டி வச்ச வெங்காயத்தையும் ரெண்டு வரமிளகாவும் சிறிதளவு இஞ்சியும் உளுந்தம்பருப்பையும் ஆட் பண்ணி நல்லா பொரிய வைங்க. நல்லா வேகட்டும், உள்ளி வந்து நல்லா பொன்னிறமாக வரட்டும். அது கூட சாதம் வந்து வடித்து வச்ச சாதத்தையும் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணி அது கூட கொஞ்சம் அரை கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் ஆட் பண்ணி தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிவிடுங்க. இந்த எலுமிச்சை சாறு வந்து எல்லா சாதத்துக்கூடையும் நல்லா மிக்ஸ் பண்ண வர நல்லா கிளறுங்க. எலுமிச்சை சாறு வந்து எவ்வளவுக்கு மிஸ் ஆகுதோ அவ்வளவுக்கு டேஸ்ட்டும் சுவையும் அதிகமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லெமன் சாதம் இன்றைக்கி ரெடி ஆகிட்டு. இந்த வீடியோ பிடிச்சின்னா லைக்